இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டு ஆர்சிஏ கன்வெர்ட்டர்ன்ற ஒரு கேஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு பழைய ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் நம்ம வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருப்போம். அந்த சிஸ்டம் இருக்க பட்சத்தில் நம்ம டிவி மட்டும் இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணியிருப்போம். அந்த டிவி இப்போ வர டிவி எல்லாமே மேக்ஸிமம் ஸ்மார்ட் டிவியாக தான் இருக்குது. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் டிவியில் இப்போ ரீசெண்டாக வர டிவி மேக்ஸிமம் டிவிஸில் பார்த்தீங்கன்னா, ஆடியோ அவுட்புட் வந்து ஆர்சிஏ அவுட்புட் வந்து கொடுக்குறதே கிடையாது. இப்போ ரீசெண்டாக வர டிவிஸில் பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்து எய்தர் வைஃபை ஆர் ப்ளூடூத் ஆர் டிஜிட்டல் அவுட்புட், அதாவது வந்து ஆப்டிக்கல் கேபிள் வழியாக தான் வந்துட்டு ஆடியோ அவுட்புட் வந்து இப்போ வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்போது இந்த சிச்சுவேஷனில் என்னோடய பழைய ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இருக்கும், பழைய ஹோம் தியேட்டர் சிஸ்டமோ சவுண்ட் சிஸ்டமோ ஏதோ ஒன்று, அந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிஏவோட இன்புட் மட்டும்தான் வாங்குவோம். ஓகேவா, சவுண்ட் இன்புட் வந்து ஆர்சிஏவோட இன்புட், ஆர்சிஏ இன்புட்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, இந்த ஒயிட் அண்ட் ரெட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஒயிட் ரெட் எல்லோ அந்தமாரி மூணு கேபிள் வந்து நம்ம டிவிலேருந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் ஆர்சிஏ கேபிள்ஸ். ஸோ இந்த சப்போர்ட் வந்து உங்கள் டிவிக்கும் சவுண்ட் சிஸ்டம்க்கும் நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த சினாரியோவில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு. ஒன்று, ஸ்மார்ட் டிவிக்கு இணையாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சப்போர்ட் இருக்க ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டமோ இல்லை சவுண்ட் சிஸ்டமோ எதுவும் ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் ப்ளூடூத் இருந்ததுனால் ப்ளூடூத் நீங்கள் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய சினாரியோவில் பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டமில் வந்து ப்ளூடூத் கிடையாது. ஸோ அதர் நான் வந்து ப்ளூடூத் அடாப்டர் வாங்கணும். ஸோ ப்ளூடூத் அடாப்டர் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் மந்தில் ஆல்ரெடி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஆடியோ குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் சரி ஓகே, நான் அந்த ப்ளூடூத் அடாப்டர் வந்து தூக்கி போட்டுட்டேன் நான், தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த சினாரியோவில் எனக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வே வந்து எனக்கு கிடச்சிது, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டு ஆர்சிஏ கன்வெர்ட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அமேசான் பேசிக்ஸில் வந்து நான் இந்த ஒரு கேஜெட் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 ரூபாய் கிட்ட வந்து 650 கிட்டே வந்து எனக்கு வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள், ரொம்ப ஒரு பெருசாலாம் இல்லை. நம்ம டிவியில் டிஜிட்டல் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட் வாங்கும்போது இது கூட வர்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு கேபிள் ஒன்று வரும், இன்னொரு கேபிள்ங்கிறா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கேபிள், ஆப்டிக்கல் கேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேபிளில் வந்து நான் டிவியில் இருக்க ஒரே ஒரு அவுட்புட் வந்து இந்த ஆப்டிக்கல் கேபிள் தான். ஸோ அந்த அவுட்புட்லேருந்து டிவியோட அவுட்புட்டில் வந்து ஒரு 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 பின்னை நான் சொல்லி விடுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு பின்னை வந்து நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்புட் இந்த இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த டிவைஸ்க்கு வந்து இது இன்புட்டு. ஸோ டிவிலேருந்து அவுட்புட்டை வாங்கிட்டு நான் அந்த கேபிளை அடுத்த எண்டை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இன்புட்டில் கொடுத்துருவேன். ஸோ இப்போ இந்த டிவைஸ்க்கு இன்புட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ் ஒர்க் ஆகணும்னா பவர் சப்ளை வேணும். அந்த பவர் சப்ளைக்கு யூஎஸ்பி மூலமா வந்து நம்மளுக்கு பவர் சப்ளை இருக்குது. ஸோ இந்த பவர் சப்ளை பார்த்திங்கன்னா இந்த கேபிள் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கேபிளை வந்து ஜஸ்ட் இங்கே ப்ளக் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல ப்ளக் பண்ணிடணும். ஸோ இதை பவர் சப்ளை கிடச்சிடுச்சு, இன்புட்டும் கிடச்சிடுச்சு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கணும். ஸோ இந்த அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சவுண்ட் சிஸ்டத்தில் இருக்க அந்த அவுட்புட் இருக்கும், இன்புட் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேபிள் சவுண்ட் சிஸ்டமில் கனெக்ட் பண்ண கேபிளோட மறுமுனை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணணும். இது தாங்க இந்த டிவைஸு. ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து சும்மா ஒரு தியரட்டிக்கலாக சொல்லியிருக்கேன், ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக போய் பார்ப்போம். வரீங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மாரி ப்ராக்டிக்கலாக காமிக்கிற சொல்லியிருந்ததா, அவனை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு தேவையான மூணே மூணு பொருள், இது ஒன்று இது ஒன்று, இது ரெண்டு கேபிளும் ப்ளஸ் இந்த அடாப்டரும். ஸோ முதல்ல ஒரு டிவியை வந்து எடுத்துக்கோ. பார்த்தீங்கன்னா டிவியில் இருக்க இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்புட் காம்போனெண்ட்டில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோ காம்போனென்ட்டு ப்ளஸ் ஆடியோ காம்போனென்ட்டு. ஸோ அவுட்புட் காம்போனென்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்த ஆப்டிக்கல் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த கேபிளில் அந்த இந்த கேபிள் இருக்கான். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட இந்த கேபிளை வந்து ப்ளக் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1, ஆல்ரெடி செம்ம டஸ்ட்டாக இருக்குது, பல நாளாக ஆயிடுச்சு இது எடுத்து, அதனால் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் பக்காவாக துடைச்சி விட்டு போகணும். பவர் சப்ளை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு, பவர் சப்ளை கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம மெயினாக கொடுக்க வேண்டியது இப்போ நம்ம டிவைஸில் வந்திருக்க ஆப்டிக்கல் கேபிள் இருக்குது, புரியுதா, மிச்சம் எடுத்துக்கோங்க. ஸோ முதல்ல முதல் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் கேபிளிலேருந்து இதை ப்ளக்இன் எடுத்துட்டு சேஃபாக இதை வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஸோ இதை வந்து இங்கே சொல்லணும், நான் வந்து ப்ளக் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ ஆடியோ அவுட்புட் வந்து டிவியிலேருந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த எடுத்த இந்த அவுட்புட்டை வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த முனையில் இருக்க அந்த இது வந்து ஸோ இந்த டிவைஸோட இந்த இடத்துல வந்து ப்ளக் பண்ணிடணும். சரிதா, ப்ளக் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டெப் ஒன் முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த பவர் சோர்ஸ். ஸோ இந்த அடாப்டர் ஒர்க் ஆகிறதுக்கான பவர் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை. அந்த பவர் சோர்ஸை இந்த கேபிள்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். இது நான் இந்த இந்த மைக்ரோ பாயிண்ட் பின்னை வந்து எடுத்து இங்கே இந்த ப்ளக் பண்ணிக்கோங்க. ஒரு முனை. இன்னொரு முனை நம்மளோட டிவிலேயே வந்து யூஎஸ்பியோட கேபிள் இருக்கும். ஓகே, சாரி, ஓகே, இது வந்து ப்ளக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெண்டு செட்டப் முடிச்சாச்சு. ஃபைனல் ஸ்டெப்பு ஒன்று மட்டும் இருக்குது, அது முடிஞ்சாச்சுன்னா நம்மளோட செட்டப் முடிஞ்சிடும். இப்போ டிவி டிவியில் செய்ய வேண்டிய வேலையாகவும் முடிச்சாச்சு. நம்ம எடுத்து டிவியை மாட்டிடுறோம். கடைசியாக ஸ்டெப் த்ரீ. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் த்ரீ. ஸோ இதுதான் வந்து என்னோடய சவுண்ட் ஸ்பீக்கரோட அவுட்புட்டு. என்னோடய சவுண்ட் ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட் தான் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஸ்லேருந்து ஆர்சிஏ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கேபிள் இருக்குது. ஸோ இந்த கேபிளை நான் வந்து இதில் வந்து ப்ளக் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆர்சிஏ இன்புட்டை வந்து நம்ம இங்கே வந்து இதோட அவுட்புட்டில் வந்து ப்ளக் பண்ணணும். ஒயிட் இருக்க பின்னில் ஒயிட்டும் ரெட் இருக்க பின்னில் ரெட்டும் ப்ளக் பண்ணிட்டா செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. இதோட ஒயரெல்லாம் மூலையில் கட்டி வச்சுட்டு இப்போ டிவியை ஆன் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சொல்கிறேன், சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இது ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எரியுது பாருங்க. இது வந்து ஆனில் இருக்குன்ற ஒரு இண்டிகேஷன். இப்போ நான் வந்து ஒரு என்சிஎஸ் மியூசிக் வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நம்ம டிவிலேருந்து வர அவுட்புட் நம்மளோட பழைய சிஸ்டம் சவுண்ட் சிஸ்டம்க்கு வந்து வரும். சரிங்களா, நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள்.